எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 6 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி: ஆசியாவிலேயே மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எங்கு அமைய உள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எங்கு அமைய உள்ளது? இதுக்கு சரியான விடை டெல்லி. டெல்லி. அடுத்து இரண்டாவது கேள்வி: பேரழிவு ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு நிதியுதவி வழங்க தடை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பேரழிவு ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு நிதியுதவி வழங்க தடை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? எஸ் ஜெய்சங்கர். எஸ் ஜெய்சங்கர். அடுத்து இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ வினய்மோகன் குவாத்ரா. அடுத்து நான்காவது கேள்வி: சாலை விபத்துக்களில் உயிரிழப்போரின் எண்ணிக்கையில் உலகளவில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? சாலை விபத்துக்களில் உயிரிழப்போரின் எண்ணிக்கையில் உலகளவில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அடுத்து ஐந்தாவது கேள்வி: 2022 ஆண்டின் இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? 2022 ஆண்டின் இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி. இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி. அடுத்து ஆறாவது கேள்வி: உலகளவில் பணக்காரர்கள் அதிகம் கொண்டுள்ள நாடுகளில் எந்த நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது? உலகளவில் பணக்காரர்கள் அதிகம் கொண்டுள்ள நாடுகளில் எந்த நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது? சரியான விடை இந்தியா. இந்தியா. அடுத்து ஏழாவது கேள்வி: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரசு ஊழியர்களுக்கு சைக்கிள் தினமாக எந்த யூனியன் பிரதேசம் அறிவித்துள்ளது? ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரசு ஊழியர்களுக்கு சைக்கிள் தினமாக எந்த யூனியன் பிரதேசம் அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள். அடுத்து எட்டாவது கேள்வி: ஆம்ஸ்டர்டாமில் புதிய மஞ்சள் துலிப் வகைக்கு மைத்ரி என்று பெயரிட்டவர் யார்? ஆம்ஸ்டர்டாமில் புதிய மஞ்சள் துலிப் வகைக்கு மைத்ரி என்று பெயரிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த். அடுத்து ஒன்பதாவது கேள்வி: 2021-22 நிதியாண்டில் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநிலத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் வழங்கப்பட்டது? 2021-22 நிதியாண்டில் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநிலத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 440 கோடி. ரூபாய் 440 கோடி. அடுத்து பத்தாவது கேள்வி: சமீபத்தில் காலமான புலிச்சர் பரிசு பெற்ற கவிஞர் ரிச்சர்ட் ஹோவர்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான புலிச்சர் பரிசு பெற்ற கவிஞர் ரிச்சர்ட் ஹோவர்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. அடுத்தது பதினொன்றாவது கேள்வி: ஹங்கேரி நாட்டின் பிரதமராக விக்டர் ஓர்பன் எத்தனையாவது முறையாக வெற்றி பெற்றார்? ஹங்கேரி நாட்டின் பிரதமராக விக்டர் ஓர்பன் எத்தனையாவது முறையாக வெற்றி பெற்றார்? இதுக்கு சரியான விடை நான்காவது முறையாக. அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி: ஃபிர்சா முண்டா ஜன் ஜட்டிய நாயக் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான். அடுத்து பதிமூன்றாவது கேள்வி: எந்த ஆண்டிற்குள் இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என பியூஷ் கோயல் தெரிவித்தார்? சரியான விடை 2030. அடுத்து பதினான்காவது கேள்வி: ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன?
ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 26 மாவட்டங்கள். 26 மாவட்டங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாவட்டத்தில் புதிதாக 13 மாவட்டங்களை முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கி வைத்தார். அந்த மாவட்டங்கள் மற்றும் அவற்றின் தலைமையகங்கள் பின்வருமாறு. அல்லூரி சீதாராம் ராஜு மாவட்டம் படேறு. அன்மையா மாவட்டம் ராயசோட்டி தலைமையகம். அனகப்பள்ளி மாவட்டத்தின் தலைமையகம் அனகப்பள்ளி. பாப்பட்லா. அடுத்து ஏலூர். காக்கிநாடா. கோணாசீமா மாவட்டத்தின் தலைமையகம் அமலாபுரம். மன்யம் மாவட்டத்தின் தலைமையகம் பார்வதிபுரம் நந்தியாள். அடுத்து என்டிஆர் மாவட்டத்தினுடைய தலைமையகம் விஜயவாடா. பல்நாடு மாவட்டத்தின் தலைமையகம் நர்சராவ்பேட்டை. அடுத்தது ஸ்ரீ பாலாஜி மாவட்டம் திருப்பதி. ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தினுடைய தலைமையகம் புட்டபர்த்தி. ஆகிய 13 மாவட்டங்களை புதிதாக அந்த மாநில ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்து ரிசர்வ் வங்கி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான வழிகள் மற்றும் வழிவகைகளை ரூபாய் 51,560 கோடியிலிருந்து ரூபாய் 47,010 கோடியாக குறைத்தது. அடுத்தது சண்டிகாரை கோரும் விவகாரம் தொடர்பாக பஞ்சாபை கண்டித்து ஹரியானா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது 2021-22 ஆண்டிற்கான வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்தது. 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்தது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 ஏப்ரல் 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 ஏப்ரல் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.